ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், அதுபோல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்ற வரிகளோடு அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குழந்தைகளுக்கு முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தையை தான் அந்த குழந்தை திரும்ப பேசும் அப்படிங்கிறது தான். இந்த இமிட்டேஷன் ஹேபிட் சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த இமிட்டேஷன் ஹேபிட்டை நம்ம வேலையிலேயோ இல்லை நம்ம லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகாமையே போயிடுது. லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், ஆனால் இமிட்டேஷன் இருக்கக்கூடாது. இமிட்டேஷன் கிரியேட்ஸ் த வே டு ஃபால் அப்படின்னு நான் எழுதின ஒரு சின்ன கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான குரங்கு வாழ்ந்துட்டு வருது. ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுறத அந்த குரங்கு பார்க்குது. அதை பார்த்த உடனே அந்த சிங்கத்தின் வேகத்தாலும் தைரியத்தாலும் இந்த குரங்கு வெகுவாக ஈர்க்கப்படுது. அன்னையிலிருந்து அந்த சிங்க மாதிரியே தானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு சிங்கமாகவே கற்பனை செய்து கொண்டு வாழ ஆரம்பிக்குது. அப்போ இருந்து அந்த குரங்கு மரத்தில் வாழாமல் சிங்க மாதிரியே குகையில் வாழவும் தொடங்குது. பல வருடங்களுக்கு அப்புறமா அந்த சிங்கம் தன் இரையை தேடி அந்த காட்டு வழியில் நடந்து வருது. அப்படி வரும்போது இந்த குரங்கு அந்த சிங்கத்தின் எதிரில் வருது. ஆனால் சிங்கத்தை பார்த்து பயப்படாமல், இப்போ நானும் வந்து குகையில் தான் வாழ்கிறேன், அதனால் நானும் உனக்கு சரிசமமானவன் தான் அப்படின்னு சொல்லி போகாமல் அதே இடத்துல நிற்குது. ஆனால் அந்த சிங்கம் நெருங்கி வர வர குரங்கு பயத்தால் ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடும்போது ஒரு தூரத்தில் கொஞ்சம் மரம் இருக்குது. சரி, அந்த மரத்தில் ஏறி சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்து மேலே ஏற முயற்சி செய்து, ஆனால் பல வருடமாக அந்த குகையிலேயே இருந்ததுனால அந்த மரம் ஏறுறதையே அந்த குரங்கு மறந்து போயிடுது. அதனால் இறுதியாக அந்த சிங்கத்தின் பசிக்கு குரங்கு இரையா ஆகுது. இந்த கதையோட மாறல் அப்படின்னு பார்த்தா, அந்த குரங்கு அந்த சிங்கத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதை அந்த சிங்கத்தை அப்படியே இமிட்டேட் பண்ணதுனால ஃபைனலாக தன்னோட உயிரையே இழக்குது. எடுத்துக்காட்டால் கண் கண்ணாடியையும் முகம் பார்க்கும் கண்ணாடியையும் எடுத்துக்கலாம். முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம செய்கிறத அப்படியே செய்கிறதுனால தான் அது சுவற்றில் ஒரே இடத்துல மாட்டப்படுது. ஆனால் கண் கண்ணாடி நம்மளை இமிட்டேட் பண்ணாதனால அது மனிதனுக்கு வழிகாட்டும் கருவியாக இருக்குது. ஸோ டேக் அதர்ஸ் ஆஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், பட் டோன்ட் இமிட்டேட் அதர்ஸ். இமிட்டேஷன் கிரியேட்ஸ் த வே டு ஃபால். கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல காணொலிகளுக்கு எலிட் மைண்ட்செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.